ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 11th மேக்ஸில் இருக்க எக்ஸாம்பிள் 11.11 தான் பார்க்க போகிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். எ ட்ரெயின் ஸ்டார்டட் ஃப்ரம் மதுரை ஜங்ஷன் டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் அட் 3 PM. ட்ரெயின் வந்து மதுரையில் ஸ்டார்ட் ஆகுது, கோயம்புத்தூர் வரைக்கும் போகுது. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதான்? 3 PM வந்து ஸ்டார்ட் ஆகுது. வித் வெலாசிட்டினே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20T+50 km/h. டிங்கிறது என்னென்னா அவர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? Find the distance covered by the train at 5 PM. 3 PM-க்கு ஸ்டார்ட் ஆகுது, 5 PM-க்கு வந்துட்டு அது எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, கண்டுபிடிக்கலாமா? டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஆக்சுவலி தெரியும் வெலாசிட்டி இங்கே கொடுத்துருக்கிறது என்னது, V(t) வந்து 20T+15 கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்மளுக்கு வெலாசிட்டி ஃபார்முலா என்னது, ds/dt. இதில் எஸ்ங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ். அப்போ ds/dt-னா இந்த V(t) என்ன, இதை கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ 20T+50. இப்போ நமக்கு என்ன தான் வேணும், டிஸ்டன்ஸ் தான் வேணும், தட் இஸ் எஸ் தான் வேணும். அதனால் இதை இன்டெகிரேட் பண்ணலாமா? இன்டெகிரல் ஓவர் ds இக்குவல் டு இந்த dt இந்த சைடு போச்சுன்னா இன்டெகிரல் ஓவர் 20T+50 dt. இதை இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எஸ் இதை பண்ணோன்னா 20T²/2+50T+c. இதை சிம்பிளை பண்ண என்ன கிடைக்கும், 10. ஸோ s=10t²+50t+c. நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் தான் வேணும், ஆனால் இங்கே என்ன இடிக்குது, சிங்கிற கான்ஸ்டண்டாக மட்டும் நம்மளுக்கு இடிக்குது. ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியும், அட் ஏ டைம் 0-ல், அதாவது ஸ்டார்ட் ஆகும் போது டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும், 0 தானே இருக்கும். ஸ்டார்டிங் அப்படியே நிற்கிது ட்ரெயின், அப்போ அதுக்கு டிஸ்டன்ஸ் என்னது, 0 தான். அதை இங்கே அப்ளை பண்ணலாமா? எஸ் வந்து 0-ஆக இருக்கும் எப்போ t=0-ஆக இருக்கும் போது. அப்போ அப்ளை பண்ணோன்னா எஸ் வேல்யூ என்னது, 0. இங்கே டிக்கெலாம் 0 கொடுத்தோன்னா சி வேல்யூ என்னென்னு கிடைச்சிச்சு நம்மளுக்கு, 0-னு கிடைச்சிருச்சு. சி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோன்னா எஸ் என்ன கிடைக்குது, 10t²+50t கிடைக்குது. ஓகேவா, நம்மளுக்கு ஆக்சுவலி என்ன தான் கேட்டிருக்காங்க, 5 PM-ஆக இருக்கும் போது டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 PM-க்கு ஸ்டார்ட் ஆகுது, 5 PM-ல கேட்டிருக்காங்க. அப்போ 5 - 3 என்னது, 2 hours ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ டி வேல்யூ என்ன வந்துடும், 2-னு வந்துடும். அப்போ அந்த டிஸ்டன்ஸில் t=2 சப்ஸ் பண்ணலாமா? அப்போ s=10×2²+50×2, தட் இஸ் 2² என்னது, 4. 4×10 என்னது, 40+100. டிஸ்டன்ஸ் என்ன கிடைச்சிச்சு, 5 PM-ல 140 km is the distance travelled by the train.